பாத்தீங்களா இந்த லீவுல எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ஆனா ஒரு சிலரால ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம இருக்கும் கவலை எழுதுங்க சிஸ் 1-3 வகுப்பு குழந்தைகளுக்கான தமிழ் பாடங்கள் எல்லாம் நான் கடவுஞ்சேரி ஸ்கூல் சேனல்ல போட்டுட்டு இருக்கேன் நீங்க தொடர்ந்து பாருங்க உங்களோட சந்தேகங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை அடுத்த வீடியோல போடுவேன் இன்னைக்கு நாம उम्मे ந அப்படிን படிப்போம் இப்போ ஆ வரிசை எழுத்துக்களை எப்படி படிப்போம் நாம ஆ வரிசை வரும்போது இதே எழுத்துக்களுக்கு நாம என்ன செய்ய போறோம் துணை கால் சேர்த்து எழுதணும் இல்லையா ஏனா இது நெடில் எழுத்து அ குறில் எழுத்துன்றதனால நாம துணை கால் போடல ஆ வரும்போது நெடில் எழுத்து இல்லையா அப்ப நாம என்ன செய்யணும் இங்க துணை கால் சேர்த்துக்கணும் இப்போ இதை எப்படி படிப்போம் நாம கா ना चा न्या ठा ना था ना पा मा या रा ला बा रा ला रा ना அப்படிን படிப்போம் இல்லையா நெடில் எழுத்துக்களுக்கு துணை கால் வரும் இல்லையா குட்டீஸ் இப்போ நாம பார்க்க போறது नाम போடணும் ஏ போலவே இருக்கக்கூடிய ஒற்றை கொம்பு மட்டும்தான் வரும் துணைக்கால் வராது ஏ சொல்லி பாருங்க வாய் நல்லா விரியும் அதே போல ஏ வரிசையில இருக்கக்கூடிய எழுத்துக்களை சொல்லும்போது அதே போல வாய் விரிச்சு சொல்லுங்க பாருங்க குட்டீஸ் கே நே சே நே தே நே தே நே தே மே ஏ रे ले बे रे ले रे ने இப்போ ஏ வரிசை பார்க்கலாமா ஏ வரிசை சொல்லும்போது நாம நீக்கி சொல்றோம் இல்லையா நெடில் ஏ வரிசை சொல்லும்போது நாம நீக்கி சொல்றோம் இல்லையா அப்போ ஒற்றை கொம்பு எடுத்துட்டு இரட்டை கொம்பு போட போறோம் இரட்டை கொம்பு வரும் துணைக்கால் வராது ஏ ஏ வரிசை எழுத்துக்களுக்கு துணைக்கால் வராது குறில் எழுத்துக்கு நாம ஒற்றை கொம்பு சேக்கறோம் நெடில் எழுத்துக்கு இரட்டை கொம்பு ஏ பாத்தீங்களா ஏக்கு இங்க ஒரு கோடு வருதுல அத நாம இரட்டை கொம்பா ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஏ சொல்லும்போது வாய் விரியுதுல அதே போல கே ஏ சே நே தே நே தே நே தே மே ஏ ரே லே வே ரே லே ரே நே இப்போ உங்களுக்கு புரியதா குட்டீஸ் ஏ வரிசை எழுத்துக்களுக்கும் ஏ வரிசை எழுத்துக்களுக்கும் நாம துணைக்கால் வரவே
வராது. துணைக்கால் போட மாட்டோம். ஏ ஏ வரிசை எழுத்துக்களுக்கு துணைக்கால் வராது. இதை நீங்க எளிதில் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏ ஏ வரிசை எழுத்துக்களை சொல்லும் போது வாய் விரியும் இல்லையா, விரியும் போது துணைக்கால் போடக்கூடாது. ஏ ஏ சொல்ற மாதிரியே கே ஏ சே கே ஏ சே வாய் விரிச்சு சொல்றோம் இல்லையா, விரிக்கும் போது துணைக்கால் வராது. குறியெழுத்துக்கு ஒற்றை கொம்பு போடணும், நெடில் எழுத்துக்கு இரட்டை கொம்பு போடணும். அது மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க குட்டீஸ். அடுத்தது ஓ வரிசை பார்க்கலாம். நாம முதல்ல ஓ குறி பார்க்கலாம். ஓ வரிசை சொல்லும் போது பாருங்க, ஓக்கு இங்க ஒரு சுழி இருக்கு இல்லையா, அதை நாம ஒற்றை கொம்பா முதல்ல எடுத்துக்கலாம். இது குறிலுக்கு ஒற்றை கொம்பு, பக்கத்துல துணைக்கால் போடணும். ஏ வரிசைக்கு துணைக்கால் போடக்கூடாது, ஆனா ஓ வரிசைக்கு துணைக்கால் போடணும். ஓ சொல்லி பாருங்களேன், குவியுது, குவியும் போது துணைக்கால் போடணும். இப்ப பாருங்க ஓ ஓ குறியிலேயே, அதனால கோ முதல் எழுத்து. ஓல பிறக்கக்கூடிய ஓ என்ற உயிரெழுத்திலிருந்து பிறக்கக்கூடிய உயிர்மை எழுத்துல முதல் எழுத்து கோ. அடுத்தது ஓ சோ ஞோ டோ நோ சோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. ஓவரிசைக்கு முன்னாடி ஒரு ஒற்றை கொம்பு, அடுத்தது துணைக்கால். இது மூணும் சேர்ந்து ஒரே எழுத்து தான். மூன்று எழுத்து நாம சொல்லக்கூடாது குட்டி. இது மூணும் சேர்ந்து ஒரே எழுத்து தான். ஓ ஓ வரிசைக்கு என்ன வரும், துணைக்கால் வரும். அடுத்தது ஓ வரிசை பார்க்கலாமா. இப்ப ஓ வரிசை வரும்போது பாருங்க, ஓ வாய் குவியுது இல்லையா, இது நெடி, அதனால இரட்டை கொம்பு. வாய் குவிஞ்சா என்ன போடணும், துணைக்கால் போடணும். சரியா சொல்றீங்க குட்டீஸ். ஓ என்ற உயிரெழுத்திலிருந்து பிறக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து பாரு, பாருங்க கோ நெடி இல்லையா, நீட்டி சொன்னோம். மோ சோ ஞோ தோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ ரோ லோ ரோ நோ. குட்டீஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான். நீங்க அந்த ரெண்டு டிப்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. ஏ ஏ வரிசை சொல்லும் போது ஏ ஏ விரியுது இல்லையா, விரியும் போது துணைக்கால் போடக்கூடாது. ஓ ஓ சொல்லும் போது வாய் குவியுது, குவியும் போது துணைக்கால் போடணும். குறில் எழுத்தா இருந்தா ஒற்றை கொம்பு, நெடில் எழுத்தா இருந்தா இரட்டை கொம்பு. இதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே பிழை வரவே வராது குட்டீஸ். சரி வாங்க நாம சில வார்த்தைகளை பார்க்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இங்க பாருங்க குட்டீஸ், இப்போ நான் முதல் பக்கத்துல வந்து ஏ ஏ வரிசை எழுத்துக்களை எழுதியிருக்கேன். ஏ ஏ வரிசையில வரக்கூடிய சொற்கள்லாம் முதல்ல தொடங்குது பார்த்தீங்களா. இப்போ முதல் எழுத்த பாருங்க, துணைக்கால் இல்லை. அப்போ நாம துணைக்கால் இல்லைன்னா ஏ வரிசை விரிக்கணும் இல்லையா. அப்ப இதை எப்படி படிப்போம், இது இரட்டை கொம்பு. அப்போ தே நெடில் இல்லையா, தே இது மே, இது ஒற்றை கொம்பு ஏ வரிசை. அப்போ பே மே சே மே தே. இப்ப இந்த வார்த்தைகளை சொல்லலாமா, செடி வெடி தேடு மேடு பெட்டி மெட்டி சேவல் மேகம் தேக்கு. ஏ ஏ வரிசை எழுத்துக்களுக்கு துணைக்கால் வராது. அடுத்தது பாருங்க, ஓ ஓ வரிசை எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகளை நான் இங்க எழுதியிருக்கேன். முதல்ல அந்த எழுத்துக்களை சொல்லலாமா. இப்ப இங்க முதல் எழுத்த பாருங்க, இதை நாம மூணு எழுத்துன்னு சொல்லக்கூடாது. இந்த ஒற்றை கொம்பு இந்த கா துணைக்கால் சேர்ந்து
ஒரே எழுத்து தான் குட்டி சிதைன்னு சொல்லணும் நாம ஓவர் சில்லிய அப்போ வாய் குவியணும் கோ இது போ இது ரெட்டை கொம்பு வந்திருக்கு அப்போ சோ ஹோ இது ஒற்றை கொம்பு அப்போ சோ மோ மோ ஹோ இப்ப இந்த வார்த்தைகளை படிக்கலாமா கொடி பொறி சோறு கோடு சொட்டு மொட்டு மோதிரம் போர்வை இப்ப இங்க எல்லாத்துக்குமே துணைக்கால் வந்திருக்கு இல்லையா இது ஓவரிசை சொற்கள் அப்போ துணைக்கால் வரும் வாய் குவியும் போது துணைக்கால் வரும் விரியும் போது துணைக்கால் வராது ஏ ஏ சொல்லி பாருங்க வாய் விரியுதா அப்ப என்ன செய்யணும் துணைக்கால் போடக்கூடாது ஓ ஓ சொல்லி பாருங்க வாய் குவிதா அப்ப என்ன செய்யணும் துணைக்கால் போடணும் இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து பாருங்க டீச்சர் உங்களுக்கு செடி அப்படினு ஒரு வார்த்தை குடுக்குறாங்க அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க சே சொல்லி பாருங்க வாய் விரியுது அப்ப துணைக்கால் போடுவீங்களா ஆ போடக்கூடாது பாருங்க சே டி செடி ஏ வரிசை எழுத்துக்களுக்கு துணைக்கால் வராது அதே போல இங்க பாருங்க பெ டி வெடி அடுத்து பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க சேவல் சேவல் டிக்டேஷன் நீங்க எழுதணும்னா சே சொல்லி பாருங்க வாய் விரிது துணைக்கால் வரக்கூடாது அதே போல நாம நீட்டி சொல்றோம் அப்ப நெடி சே வ இல் சேவல் அடுத்து டீச்சர் உங்களுக்கு வேட்டி அப்படினு ஒரு வார்த்தை குடுக்குறாங்க அப்ப என்ன செய்வீங்க வே சொல்லி பாருங்க வே வாய் விரியுது அப்ப ஏ வரிசை துணைக்கால் வரக்கூடாது நீட்டி சொல்றதனால இரட்டை கொம்பு பாருங்க சே வே இட்டி வேட்டி எழுதுவீங்கல்ல கொக்கு அப்படினு ஒரு வார்த்தை குடுக்குறாங்க அப்ப எப்படி எழுதுவீங்க கொக்கு சொல்லி பாருங்க கோ வாய் குவியுது அப்ப என்ன பண்ணணும் துணைக்கால் போடணும் சரியா சொல்றீங்க குட்டீஸ் பாருங்க கோ துணைக்கால் போடணும் சொல்லி பாருங்க கோ வராது கொக்கு கோ நான் சொல்றோம் அப்ப குருவி அப்ப ஒற்றை கொம்பு இக் கு கொக்கு இப்போ இது மூணு நாம மூணு எழுத்துன்னு சொல்லணுமா சொல்ல கூடாது ஒரே எழுத்து தான் கோ இக் கு கொக்கு அடுத்து பாருங்க இது என்ன வார்த்தை தொட்டி தோ இது துணைக்கால் போட்டிருக்கிறதுனால ஓ வரிசை ஓ குறின்றதுனால தோ இட்டி தொட்டி அடுத்தது கோலம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க என்ன செய்வீங்க கோ அப்போ ஓ வரிசை நீட்டி சொல்றதுனால நெடி கோ எப்படி போடணும் பாருங்க கோ ரெட்டை கொம்பு நெடின்றதுனால ரெட்டை கொம்பு ஓவர் செய்யறதுனால துணைக்கால் போடணும் கோ ல இம் கோலம் தோட்டம் கொடுத்தாங்கன்னா என்ன செய்வீங்க அதுவும் ஓவர் செய்தான் ஓ தோ சொல்றோம் இல்லையா அப்போ ரெட்டை கொம்பு போட்டு என்ன பண்ணணும் துணைக்கால் சேர்க்கணும் தோட்டம் ஓகே குட்டீஸ் இப்போ உங்களுக்கு ஏ ஏ ஓ ஓ வரிசை சொற்களுக்கு துணைக்கால் போடணுமா போடக்கூடாதா ஒற்றை கொம்பு வரணுமா ரெட்டை கொம்பு வரணுமான்னு சந்தேகம் வருமா வரவே வராது இல்லையா நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்க நோட்டு புத்தகத்துல எழுதி பாருங்க தினமும் அதை நீங்க பார்க்காம சொல்லி பார்த்து எழுதுங்க சொல்லி பார்த்து எழுதும் போது எப்பவுமே பிழை வராது குட்டீஸ் இனிமே அது போல சொல்லி பார்த்து எழுதுறீங்களா நம்ம அடுத்த வீடியோல இன்னும் பல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்